பாருங்க ஒரு பெரிய ஃபிஷ் இருக்கு நிறைய குட்டி போட்டு இருக்கு சோ நடு நடுல இந்த மாதிரி உட்கார்றதுக்கு வந்து நிறைய நிழல் கூடலாம் வச்சிருக்காங்க நல்லா இருக்கு போட்டிங் சுத்தி போறதுக்கு Hi friends, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தோம்னா வந்து சென்னையில தான் இருக்கோம். சென்னை சிட்டிக்குள்ள வந்து ஒரு போட்டிங் ஸ்பாட் இருக்கு. அதுக்காக தான் வந்திருக்கோம். எவ்வளவு பேருக்கு இது தெரியும்னு சொல்ல நம்ம வந்து சென்னை வந்து சேட்பட்ல இருக்க ஈக்கோ பார்க்குக்கு வந்திருக்கோம். ஸோ அதில் தான் வந்து போட்டிங் எல்லாம் இருக்குது இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈகா தியேட்டர் சிக்னல்க்கு இருக்குது பார்க்குக்கே வந்து இந்த மா உள்ளதான் வந்து பார்க்கிங் வச்சுருக்காங்க கார் பார்க்கிங் பார்த்தோம்னா வந்து 1 hour 24 rupees தான் இங்கே மந்த்லி பாஸ் கூட இருக்குது 200 rupees உள்ளே போகலாம் அங்கே உள்ளே போகாமல் கீழேயும் கொஞ்சம் பார்க்கிங் இருக்குது இது பார்த்தோம்னா வந்து மந்த்லி பாஸ் எடுத்துகிட்டு டெய்லி வாக்கிங் போகிறாங்க அவங்களுக்காக இந்த இது இன்கேஸ் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து இங்கே பார்க் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு வந்து மந்த்லி பாஸ்க்கு 200 பே பண்ணணும் ஸோ இப்போ நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் டிக்கெட்ஸ் பார்த்தோம்னா வந்து பார்க் என்ட்ரிக்கு வந்து அடல்ட் 25 கிட்ஸுக்கு வந்து 10 rupees போட்டுக்கு வந்து அடல்ட்டுக்கு 59 சில்ட்ரனுக்கு வந்து 29.5 இதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு புரியல ஸோ அப்புறம் வாக்கிங்க்கும் வந்து தனியாக ஒரு பாஸ் இருக்குது டெய்லி தனியாக வாங்கினோன்னா 50 rupees மந்த்லி பாஸ் வந்து 200 ஸோ இன்னும் 6 months அப்படி இப்படின்னு நிறையா வச்சுருக்காங்க இதுக்குள்ளே பார்த்தோம்னா அல்கெமிஸ்ட்னு ஒன்று இருக்குது ஸோ கெஃபே அப்புறம் பேங்க்வெட் அப்புறம் கேமிங் எல்லாமே இருக்குது நம்ம வந்து இப்போ அக்வாரியமுக்கு போக போகிறோம் சென்னை பப்ளிக் அக்வாரியம் வாவ் செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எல்லா குட்டி குட்டி ஃபிஷ் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பாருங்கள் இந்த பெரிய ஃபிஷ் இருக்குல்ல அது வந்து குட்டி போட்டுருக்கு அவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு சாமா வந்து நம்ம தூங்கி தான் பார்த்துருப்போம் இல்லை அமைதியாக உட்காந்து தான் பார்த்துருப்போம் இதில் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆமா இவ்வளோ ஆக்டிவாக இருந்து பார்க்குறேன் கைஸ் அலிகேட்டர் ஃபிஷ் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் கலர் ஃபிஷ்லாம் இருக்கு நல்லா பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கு நல்லா அப்படியே செலா மாதிரி நின்றுட்டு இருக்கு இங்கே வந்து லைவாக நிறையா ஃபிஷ் வச்சுருக்காங்க ஆக்சுவலி எல்லாமே லைவ் தான் பட் இந்த மாதிரி தொட்டியில் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் சைஸ் இதெல்லாம் வந்து சேல்ஸ் வச்சுருக்காங்க சூப்பர்
This aquarium is on the left side. இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனா தான் போட்டிங் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிங் போலாம். நைஸ் ஒரு வாட்டர் வே கூட வாக் பண்ணிறது நல்லா இருக்கு. நைஸ் போகி ஃபெசிலிட்டி கூட இருக்கு. இங்கதான் வாங்கணும். அடல்ட்டுக்கு 50 ருபீஸ், கிட்ஸுக்கு 40, ஸோ 4 பேருக்கு 180 ருபீஸ். பெடல் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அவங்க ஒருத்தர் பண்ணுறதுனாலும் பண்ணுவாங்க, இல்லை நம்மளே ரெண்டு பேர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். போட்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்மளே பெடல் பண்ணலாம். நம்ம ரெண்டு பேரும் பெடல் பண்ணலாம், இல்லை கூட வர போட்மேனும் வேணா நம்மளுக்கு பெடல் பண்ணுவாங்க. ஸோ சென்னை சிட்டிக்குள்ளே ஃபஸ்ட் டைம் போட்டிங் போகிறேன். எவ்வளோ பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போட்டிங் பார்த்தோம்னா டைமிங் 9 AM டு 6 PM. மண்டே தவிர எல்லா டேஸும் ஓப்பன் தான். இந்த மாதிரி நீங்கள் பெடல் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா இங்கே ட்ரை பண்ணலாம். இன்னும் இங்கே பாருங்கள், இதில் ரெசார்ட் ரூம்ஸ்லாம் கூட இருக்குது போல். அது கூட நீங்கள் விசாரிச்சுட்டு ஸ்டே பண்ணணும்னு யாராச்சும் வெளியூர்லேருந்து வரவங்க ஸ்டே பண்ணலாம். அப்புறம் கிட்ஸ் பிலோ 3 இயர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அதனால் குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு வரவங்க இந்த மாதிரி வச்சுட்டு இங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம போட்டிங் போயிட்டு வந்துட்டோம். ஒரு குட்டி போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படியே ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு அந்த லேக் சுற்றி வாக் போயிட்டு இருக்கோம். வயசானவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போகி ஃபெசிலிட்டி இருக்குது. வயசு இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இது பார்த்தோம்னா சேத்பட் ரயில்வே ஸ்டேஷன் சைடுக்கு ஒரு என்ட்ரன்ஸு. மகில் பார்க் சைட்லேருந்து வந்தோம்ல, அது ஒரு என்ட்ரன்ஸு, இது ஒரு என்ட்ரன்ஸு. எயிட் வாக்கிங் ட்ராக்கு. கைஸ் இது பார்த்தோம்னா டோட்டலாக 16 ஏக்கர்ஸு. அதில் ஒரு 9.6 ஏக்கர்ஸ் பார்த்தோம்னா நீர் பரப்பளவு, மீதி 6 ஏக்கர்ஸ் தான் நில பரப்பளவுன்னு வச்சுருக்காங்க. இதில் பார்த்தோம்னா இந்த மாதிரி லேக்கை சுற்றி ஒரு வாக்கிங் ட்ராக் இருக்குது. அப்புறம் இங்கே நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி ஒரு ரெசார்ட் இருக்குது. அப்புறம் அந்த ஃபிஷிங் பிடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் நடுவில் ஒரு ஐலாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு ஃபிஷ் ஆக்வாரியம் இருக்குது. அப்புறம் இந்த போட்டிங்கு. ஸோ இங்கே வந்தால் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ நடு நடுவில் இந்த மாதிரி உட்கார்றதுக்கு நிறைய நிழற் கூட எல்லாமே வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு போட்டிங் சுற்றி போகிறதுக்கு. இப்போ இப்படி இந்த போட்டிங்லேருந்து இந்த சைடு இப்படி ஒரு 1/2 ரவுண்ட் வரைக்கும் வந்திருக்கோம். அப்படியே இங்கே 1/2 பாதியோடு கூட நம்ம முடிச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் போகணும்னா இன்னும் இந்த சைடு லாஸ்ட்டில் போயிட்டு கூட மறுபடியும் சுற்றிட்டு வரலாம். இந்த இடத்துல ஒரு கேஃபிடேரியா இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், டீ, காஃபி, ஃப்ரெஷ் ஜூஸு இதெல்லாமே இருக்குது. இந்த சைடு ஒரு ப்ளே பார்க் கூட இருக்குது. இங்கே தான் மீன் பிடிக்க சொல்லி தராங்க. ஸோ இது உள்ளே போகிறதுனாலே வாக்கர்ஸ்க்கும் மீன் பிடிக்கிறதுனா மட்டும்தான் போக முடியுமா. இந்த மாதிரி கூட ஒரு கைடு இருப்பாங்க, நம்மளும் உட்காந்து ஒரு 1/2 அவருக்கு மீன் பிடிக்க நமக்கு சொல்லி தருவாங்க. ஃபஸ்ட் டைம் போட்டாங்க, எதுவும் வரலை. இப்போ வருமா என்னன்னு தெரியல, இப்பயும் வரலை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்க்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, போட்டிங்கும் போயிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து சென்னைக்குள்ளே போட்டிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் சேத்பட் இன்னண்டு அரௌண்ட் இருக்கீங்க அப்படின்னா வந்து இங்கே வாக்கிங் அந்த மாதிரி கூட போகலாம், நல்லாயிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ சென்னைக்குள்ளே வந்து சுற்றி பார்க்க வேண்டிய ஒன்னொரு பிளேஸ் இது. ட்ரை பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.